குவிப்பு வழக்கில் ஜெயலலிதா விடுவிக்கப்பட்டதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் கர்நாடக அரசு அப்பீல் செய்துள்ளது. சொத்து குவிப்பு வழக்கில் முதல்வர் ஜெயலலிதா, அவரது தோழி சசிகலா, இளவரசி சுதாகரன் ஆகியோருக்கு 4 சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்த பெங்களூர் தனி நீதிமன்றத்தின் தீர்ப்பை கர்நாடக உயர்நீதிமன்றம் ரத்து செய்தது. ஜெயலலிதா உள்ளிட்ட 4 விடுவித்து கர்நாடக உயர்நீதிமன்றம் அளித்த தீர்ப்பில் பல்வேறு குளறுபடிகள் இருப்பதால் உச்சநீதிமன்றத்தில் அப்பீல் செய்ய வேண்டியது அவசியம் என அரசு வக்கீல் பி.வி. ஆச்சாரியா பரிந்துரைத்திருந்தார். அதை ஏற்று அப்பீல் செய்ய கர்நாடக அரசு முடிவு செய்தது. அதன்படி உச்சநீதிமன்றத்தில் கர்நாடக அரசு சார்பில் செவ்வாயன்று அப்பீல் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. கர்நாடக அரசின் சார்பில் வக்கீல் ஜோசப் அரிஸ்டாட்டில் மனு செய்தார். அப்பீல் மனுவுடன் 4,000 பக்கங்களை கொண்ட ஆவணங்களையும் அவர் தாக்கல் செய்தார். அப்பீல் மனு எப்போது விசாரணைக்கு வரும், எந்த பெஞ்ச் விசாரிக்கப் போகிறது போன்ற முடிவுகளை தலைமை நீதிபதி HL தத்து விரைவில் எடுக்க உள்ளார். ஜெயலலிதா விடுதலை செய்யப்பட்டதன் மூலம் நீதித்துறை தோல்வி கண்டுவிட்டதாக அப்பீல் மனுவில் கூறப்பட்டுள்ளது. சொத்து குவிப்பு வழக்கில் ஜெயலலிதா விடுதலையை எதிர்த்து கர்நாடக அரசு உச்சநீதிமன்றத்தில் அப்பீல் செய்தது. கர்நாடக உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பு மர்மமானது, முன்னுக்கு பின் முரணானது என்று அப்பீல் மனுவில் கூறப்பட்டுள்ளது. அரசு வழக்கறிஞர் இல்லாமலே சொத்து குவிப்பு மேல்முறையீட்டு மனுக்கள் மீதான விசாரணையை கர்நாடக உயர்நீதிமன்ற நீதிபதி குமாரசாமி விசாரித்து முடித்துள்ளதாகவும் மனுவில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. மொத்தத்தில் ஜெயலலிதாவை விடுவித்து கர்நாடக உயர்நீதிமன்றம் அளித்த தீர்ப்பால் நீதித்துறையின் நோக்கமே தோல்வி கண்டுவிட்டதாகவும், கர்நாடக உயர்நீதிமன்றத்தின் கேலிக்கூத்து தீர்ப்பை ரத்து செய்ய வேண்டுமெனவும் மனுவில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. வருமானத்துக்கு அதிகமாக ஜெயலலிதா 8.2% சொத்துக்களையே வைத்திருந்ததாக நீதிபதி குமாரசாமி காட்டியுள்ள கணக்கில் பிழை இருப்பதாகவும் மனுவில் சுட்டிக்காட்டிய கர்நாடக அரசு, ஜெயலலிதா MLA பதவியிலிருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்டதை உறுதிப்படுத்த வேண்டுமெனவும் வலியுறுத்தியுள்ளது. வருமானத்துக்கு அதிகமாக 10% சொத்துக்கள் இருந்தால் விடுதலை செய்யலாம் என்ற உச்சநீதிமன்றத்தின் முந்தைய தீர்ப்பு ஜெயலலிதா சொத்து குவிப்பு வழக்குக்கு பொருந்தாது என்றும் அப்பீல் மனுவில் கூறப்பட்டுள்ளது. பயங்கரவாதி லக்வியின் விடுதலைக்கு எதிராக இந்தியாவின் முயற்சிக்கு சீனா தடுத்துள்ளது. 2008 மும்பை தாக்குதல் சம்பவத்தின் மூளையாக செயல்பட்ட லஷ்கர் இ தய்பா இயக்க பயங்கரவாதி ஜாக்கி உர் ரஹ்மான் லக்வி கடந்த April 9 ஜாமீனில் விடுதலையானார். லக்வியை ஜாமீனில் விடுவித்தது தொடர்பாக ஐக்கிய நாடுகள் சபையின் தடுப்பு நடவடிக்கை குழுவில் இந்தியா புகார் அளித்தது. லக்வியை மீண்டும் சிறையில் அடைக்க வேண்டுமென்ற இந்தியாவின் கோரிக்கை குறித்து ஐக்கிய நாடுகள் சபையின் தடுப்பு நடவடிக்கை குழு விவாதித்தது. லக்வியை ஜாமீனில் விடுவித்தது தொடர்பாக பாகிஸ்தானிடம் கருத்து கேட்க குழு முடிவு செய்த போது குழுவில் இடம்பெற்றுள்ள சீனா எதிர்ப்பு தெரிவித்தது. இந்தியா போதுமான ஆதாரங்களை தாக்கல் செய்யவில்லை என சீனாவின் பிரதிநிதி கூறியதை அடுத்து பாகிஸ்தானிடம் விளக்கம் கேட்கும் முடிவை ஐக்கிய நாடுகள் சபையின் தடுப்பு நடவடிக்கைகள் குழு தற்காலிகமாக கைவிட்டுள்ளது. பணிக்கு வராத டாக்டர்கள் மீது எஸ்மா சட்டம் பாயும் என டெல்லி அரசு எச்சரித்துள்ளது. டெல்லியில் 20 மேற்பட்ட அரசு மருத்துவமனைகளில் பணியாற்றும் டாக்டர்கள் சம்பள உயர்வு, பணியின் போது பாதுகாப்பு என்பன போன்ற 19 கோரிக்கைகளை வலியுறுத்தி வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் பல்லாயிரக்கணக்கான நோயாளிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். டாக்டர்களின் கோரிக்கைகளை டெல்லி அரசு ஏற்றுக்கொள்வதாக அறிவித்த போதும் டாக்டர்கள் தங்களது போராட்டத்தை செவ்வாயன்றும் தொடர்ந்தனர். செவ்வாய் காலை 11 பணிக்கு திரும்பாவிட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அரசு எச்சரித்தும் டாக்டர்கள் வேலைக்கு திரும்பவில்லை. அதையடுத்து பணிக்கு வராதவர்கள் மீது எஸ்மா சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும் என டெல்லி அரசு அறிவித்துள்ளது. தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சந்தீப் சக்சேனா அதிமுக செயலாளர் போல் செயல்படுவதாக இளங்கோவன் கூறினார். தமிழக காங்கிரஸ் தலைவர் இளங்கோவன் சென்னை சத்தியமூர்த்தி பவனில் செய்தியாளர்களை சந்தித்தார். திங்களன்று ஆர்கே நகரில் முதல்வர் ஜெயலலிதா தேர்தல் பிரச்சாரம் செய்தபோது 100% தேர்தல் விதிகள் மீறப்பட்டிருக்கின்றன என்றார். எந்த விதிமுறையையும் பின்பற்றாமல் அதிமுகவினர் தங்கள் விருப்பம் போல பிரச்சாரம் செய்வதாகவும், அதை தடுக்க வேண்டிய பொறுப்புள்ள தேர்தல் அதிகாரி சந்தீப் சக்சேனா அதிமுக செயலாளர் போல் செயல்படுவதாகவும் இளங்கோவன் குற்றம் சாட்டினார். ஜெயலலிதா பிரச்சாரத்திற்காக பள்ளிகள் மூடப்பட்டதை பாமக நிறுவனர் ராமதாஸ் கண்டித்துள்ளார். அவர் வெளியிட்ட அறிக்கையில் ஜெயலலிதா பிரச்சாரத்தால் பாரிமுனையில் துவங்கி மணலி வரை போக்குவரத்து முற்றிலுமாக தடை செய்யப்பட்டது என்றும், மதியத்துடன் பள்ளிகளுக்கு கட்டாய விடுமுறை விடப்பட்டது என்றும் ராமதாஸ் சுட்டிக்காட்டியுள்ளார். பள்ளிகள் தானாக முன்வந்து விடுமுறை விட்டதாக தேர்தல் அதிகாரி சந்தீப் சக்சேனா கூறியதை சுட்டிக்காட்டியுள்ள ராமதாஸ், கட்சி அலுவலரை போல் பதில் கூறும் தேர்தல் அதிகாரி ஆர்கே நகர் இடைத்தேர்தலைப் போலவே அடுத்த ஆண்டு பொது தேர்தலையும் நடத்தப் போகிறாரா என்று கேள்வி எழுப்பியுள்ளார். ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறியதாக 2,569 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. ஆர்கே நகர் இடைத்தேர்தல் வரும் சனிக்கிழமையன்று நடக்கிறது. கடந்த 18 360 துணை ராணுவத்தினர் ஆர்கே நகருக்கு வந்துள்ளனர். மேலும் கூடுதல் ராணுவத்தினர் வரவுள்ளனர். இந்நிலையில் ஆர்கே நகரில் தேர்தல் விதிமுறைகளை மீறியதாக 2,569 வழக்குகள் பதியப்பட்டுள்ளதாக தமிழக தேர்தல் அதிகாரி சந்தீப் சக்சேனா தெரிவித்தார். உத்தரப்பிரதேச அமைச்சர் அசம்கானின் எருமை மாட்டை திருடியவரை கைது செய்து போலீசார் சாதித்துள்ளனர். அகிலேஷ் யாதவ் தலைமையிலான உத்தரப்பிரதேச அரசில் மூத்த அமைச்சராக பதவி வகிப்பவர் அசம்கான். இவரது எருமை மாடுகள் கடந்த ஆண்டு ஜனவரியில் திருட்டு போயின. முக்கிய அமைச்சர் வீட்டு மாடுகள் என்பதால் திருடர்களை கண்டுபிடிக்க போலீஸ் தனிப்படைகள் அமைக்கப்பட்டன. கிட்ட
கிட்டத்தட்ட 1.5 ஆண்டுகளாக தேடி முக்கிய குற்றவாளியான சுன்னன் உள்ளிட்ட 3 ஆசாமிகளை உத்தரப்பிரதேச போலீசார் கைது செய்துள்ளனர். மூவரும் பல்வேறு கொள்ளை வழக்குகளில் சம்பந்தப்பட்டவர்கள் என மொராதாபாத் போலீஸ் சூப்பர் நாகே சிங் தெரிவித்தார். அமைச்சரின் மாடுகள் மீது போலீசார் காட்டிய அக்கறை உத்தரப்பிரதேச அரசியலில் கடந்த ஆண்டு பெரும் சர்ச்சையாக உருவெடுத்தது குறிப்பிடத்தக்கது. சிதம்பரம் நடராஜர் கோவிலில் செவ்வாயன்று ஆணி தேரோட்டம் நடந்தது. முன்னதாக நடராஜர் மற்றும் சிவகாம சுந்தரி அம்பாளுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது. இதையடுத்து சுவாமியும் அம்பாளும் திருத்தேரில் எழுந்துள்ள அவர்களைத் தொடர்ந்து விநாயகர், முருகன், சண்டிகேஸ்வரர் ஆகியோர் அலங்கரிக்கப்பட்ட தனித்தனி தேரில் எழுந்தருளினர். பின்னர் பக்தர்கள் பக்தி கோஷங்கள் எழுப்பியபடி தேரின் வடம் பிடித்து இழுத்தனர். தேர் முக்கிய வீதிகள் வழியாக வலம் வந்தது. புதனன்று மகா அபிஷேகம் நடைபெறுகிறது. திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை யாராவது எதிர்த்தால் அவர்களது கண்களை தோண்டுவோம் என்று அபிஷேக் பானர்ஜி MP கூறினார். மேற்கு வங்கத்தில் உள்ள டைமண்ட் ஹார்பர் தொகுதி MPயும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் இளைஞரணி தலைவருமான அபிஷேக் பானர்ஜி கொல்கத்தாவில் கட்சி கூட்டத்தில் கலந்து கொண்டார். அப்போது அவர் பேசுகையில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை யாராவது எதிர்த்தால் அவர்களின் கண்ணை தோண்டி எடுத்து ரோட்டில் வீசுவோம் என்று கொக்கரைத்தார். எங்களுக்கு எதிராக கையை உயர்த்தினால் கைகளை வெட்டி தள்ளுவோம் என்றும் அவர் கூறினார். மேற்குவங்க முதல்வர் மம்தா பானர்ஜியின் உடன் பிறந்தார் மகனான அபிஷேக் பானர்ஜியின் பேச்சு திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிக்கு பெரும் தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தியுள்ளது.